மாணவர்களே இப்ப நம்ம பாடத்தோட தொடர்புடையான இலக்கணத்தை பார்க்க போறோம் பெயர்ச்சொல் அப்படினு பார்க்கறோம் பெயர்ச்சொல் என்றால் என்ன அப்படினா ஒன்றன் பெயரை குறிக்கும் சொல் பெயர்ச்சொல் எனப்படும் ஓகே வச்சிருக்கீங்களா ஒன்றன் பெயரை குறிக்கும் சொல் பெயர்ச்சொல் எனப்படும் பெயர்ச்சொல் எத்தனை வகைப்படும் அப்படினா ஆறு வகைப்படும் அது என்னன்னு பாப்போமா பொருட்பெயர் இடப்பெயர் காலப்பெயர் சினைப்பெயர் உறுப்பின் குணப்பெயர் தொழிற்பெயர் அப்படின்னு சொல்றாங்க பொருட்பெயர் அப்படின்னா கண்ணன் ஆடு மரம் இடப்பெயர் என்ன சென்னை தோட்டம் வீடு இடத்தை குறிப்பது காலப்பெயர் அப்படின்னா அந்த மாதங்கள் கிழமைகள் பற்றி குறிப்பது சினைப்பெயர் அப்படின்னா உறுப்பின் பெயர்களை குறிக்கிறது குணப்பெயர்னா நம்மகிட்ட உள்ள குண அதிசயங்களை குறிப்பது தொழிற்பெயர் அப்படின்னா நம்ம என்ன சொல்லி செய்கிறோமோ அதை குறிக்கிறது எக்ஸாம் கொடுத்துருக்காங்க ஓகே வச்சுருக்கீங்களா கீழ்காண பெயர்கள் எவ்வகை பெயர்கள் சேர்ந்தாங்க அந்த பாருங்களேன் திருச்சி கோவை இது என்ன பெயர் ஓகேவா இதே மாதிரி அட்டவணை போட்டு இதே மாதிரியே கொஸ்டின் எழுதிக்கங்க நீங்களே கண்டுபிடிச்சி இதை வச்சு என்ன பண்ணுறீங்க அது என்னென்ன பெயர் அப்படிங்கிறத இந்த அட்டவணையை நிரப்புறீங்க ஓகே வச்சுருக்கீங்களா இப்போ அடுத்த எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா இந்த வார்த்தைகள் கொடுத்துருப்பாங்க இந்த வார்த்தையை மட்டும் கவனிங்க ஃபஸ்ட்டு பாக்ஸ் போட்டுக்கோங்க அந்த பாக்ஸில் என்ன பண்ணுறீங்க முதல் கட்டத்தில் என்ன வரும் பூ ரெண்டாவது ஊர் மூன்றாவது மாதம் நான்காவது என்ன வரும் முருகன் துவர்ப்பு